கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர் கடன்களை தள்ளுபடி செய்வதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளதற்கு பல்வேறு விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கங்கள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தென்னிந்திய விவசாயிகள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் திரு ஐயா கண்ணு, இரண்டு புயல்கள் காலம் தவறி பெய்த மழையால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தில் வாடுவதாக கூறினார். பயிர் கடனை தள்ளுபடி செய்த முதலமைச்சருக்கு விவசாயிகள் சார்பில் தாம் நன்றி கூறுவதாகவும் தெரிவித்தார். மரியாதை கூடிய முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்கள் முழுமையாக எல்லா விவசாயிக்கும் பண்ணணும். முதல்ல வந்து சிறு குறு விவசாயம்னு பண்ணாங்க, அதை நாங்கள் வந்து சிறு குறு விவசாயம் பண்ணக்கூடாது பாதிப்புனா எல்லா விவசாயம் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டேன். நான் எங்களது தேசிய தென்னிந்திய இணைப்பு விவசாய சங்கம் போட்ட கேஸில் நீதிபதி அவர்கள் எல்லா விவசாய கடனும் தள்ளுபடி பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் சுப்ரீம் கோர்ட்டு போக மாட்டேன் கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு முதலமைச்சர் எங்கள்கிட்ட சொன்னாங்க டெல்லியில் வந்து. ஆனால் அப்பீல் போயிட்டாங்க, இப்போ 12,000 கோடி தள்ளுபடி பண்ணி கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு மனநிறைவு அளிக்கிறது, அதை முழுமையாக கொடுக்க வேண்டும். இப்போ இங்கே அனௌன்ஸ் விட்டக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு பி ஆர் பாண்டியன், தமிழக அரசின் கடன் தள்ளுபடி அறிவிப்பு விவசாயிகளுக்கு பெரும் ஆறுதலாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். விவசாயிகளின் மனநிலையிலிருந்து பார்த்தால் மிகப்பெரிய ஜனவரி மாதம் ஏற்பட்ட பேரழிவு பெருமழையால் ஒட்டுமொத்த அழிவையும் சந்தித்திருக்கிற போது இந்த கடனை நாங்கள் விவசாயிகளுடைய பாதிப்பில் பங்கேற்கிற வகையில் தான் நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். அந்த வகையில் நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் மத்திய அரசு விவசாயிகள் மீது எது நடவடிக்கைகளை தொடுக்கிறது, விவசாயிகளை பாதிக்க ஏற்க மறுக்கிறது, ஆனால் உற்பத்தியை பெருக்குகிறார்கள், அதனால் இந்திய விவசாயம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று பிரதமரே தன் வாயால் கொரோனா காலத்தில் அறிவித்திருக்கிறார். கொரோனாவை எதிர்கொண்டு விவசாயிகள் உற்பத்தியை பெருக்குகிறார்கள் என்று சொல்கிறார், ஆனால் உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு ஏற்படுகிற அழிவில் பங்கேற்க மறுக்கிறார், உற்பத்திக்கான கடனை தள்ளுபடி செய்ய மறுக்கிறார். இது ஒரு பக்கம் எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. அதனையும் தள்ளுபடி செய்ய மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் வலியுறுத்தோம்.